Hello friends, welcome back to Abitha's Kitchen. Now we will see the recipe MIRAPAKAYA PANEER. This is an easy and tasty starter. Let's see how we do it. First, we will marinate the paneer. I will cut 1 cup of paneer. I will cut it in small pieces. 2 teaspoons of corn flour. 2 teaspoons of maida. 1 teaspoon of kadalamavu seithukalam. Kadalamavu adhigama seikka vendam. 1 teaspoon of Kashmiri chili powder. Thevaikethamari uppu. 1/2 teaspoon of inji poondu vizhudhu seithu idu nalla mix pannikalam. Thanni vandu konja konjama seithu kalandukonga. Thanni adhigama seitha inda batter vandu mela coat aagadhu. Indha maadhiri nalla thick ah irukkanum. Thanni adhigama aichina andha mela vandu seriya coat aagadhu. இப்ப ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஊற வச்சிரலாம். சிக்கன் மாதிரி அதிக நேரலாம் ஊற வேண்டாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடானதோ ஓவன்ல சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேல் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் அப்படிங்கறதால ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும். இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த லேயர்லாம் கூட பாருங்க அழகா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப தனியா எடுத்து வச்சிரலாம். அடுத்து இன்னொரு கடாயில ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில 3 பல்ல பூண்டு நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கனதும் ஒரு வெங்காயம் இதுவும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் இதையும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கனதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்னோட ஒன்னு நல்லா சேர்ந்து வரணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி chili powder சேர்த்துக்கறேன். இது சேர்க்கறதால நல்லா கலர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும். அடி புடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கடைசியா நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் எல்லாம் வதக்க வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கினாலே ரொம்பவும் டேஸ்டியான மிரப்பக்காய பன்னீர் ரெடி ஆயிடும். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் ஈஸியான பன்னீர் ஸ்டார்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.